வேதாகம பாடங்கள் தொகுதி 4 கர்மகதோன் சித்தம் அத்தியாயம் 13 தலைப்பு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் பக்கம் 862 முதல் 868 வரை. ராஜ்யத்திற்கும் அதன் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஆன மிக நெருக்கமான தொடர்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பூமிக்குரிய தேவ ராஜ்யமானது ஆவிக்குரிய ஆளுகையாளர்கள் மற்றும் ராஜ்யத்துடன் நெருங்கிய தொடர்பும் ஐக்கியமும் கூட்டுறவும் கொண்டிருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர்கள் தகப்பனையும் பிள்ளைகளையும் போலவே ஒருவரோடு ஒருவர் உறவு உடையவர்களாய் ஒரே பரலோக அரசாங்கத்தின் கூட்டுறவு துறைகளைப் போல் இருப்பார்கள். மேலும் ஆவிக்குரியவர்கள் சட்டத்தை அளிக்கிறவர்களாகவும் பூமிக்குரியவர்களோ சட்டத்தை அமுல்படுத்துகிறவர்களாகவும் இருப்பார்கள். எழுதப்பட்டிருக்கிறபடியே சீயோனிலிருந்து ஆவிக்குரிய ராஜ்யத்திலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் பிரபுக்கள் மூலமாய் தெய்வீக செய்திகள் வெளிப்படும். ஏசாயா 2:3 வசனம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் அதை தேவனிடமிருந்து வரும் செய்தியாக ஏற்றுக்கொண்டு பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். லூக்கா 16:16 வசனம். கடந்த 18 நூற்றாண்டுகளாக இந்த செய்தி ராஜ்யத்திற்கான அழைப்பு இவ்வுலகில் இருந்து ஜெயம் கொண்டவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கும் பணியை செய்து கொண்டு வருகிறது. இந்த காலம் நெடுகிலும் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் மூலமாய் நித்திய வாழ்வுக்கான வாய்ப்பை பூமியில் மீட்கப்பட்ட ஜனங்களுக்காக கொண்டு வரும்படியாகவும் போதித்து அவர்களை ஆளுவதற்கு தேவனுடைய ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் தாங்கள் உயர்த்தப்பட பிதாவுடைய வேலைக்காக இவர்கள் காத்திருக்கின்றனர். ஆயினும் இத்தனை காலமாகவும் இந்த ராஜரீக கூட்டத்தார் இஸ்மாயில் மற்றும் ஏசா வகுப்பாரிடமும் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான பிசாசு மற்றும் அவனது குறுக்காட்டமுள்ள ஊழியர்காரிடமும் கொடுமைகளை அனுபவித்து வருகின்றனர். இதை நமது கர்த்தர் கூறுகிறபடி பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். மத்தேயு 11:12 வசனம். நமது கர்த்தர் ராஜ்யத்தின் தலைவரவர். மரண பரியந்தம் பாடுபட்டார். அவரை பின்பற்றுகிற யாவரும் பூமிக்குரியவர்களை எழுந்து போகும் அளவிற்கு பாடுபட்டு அதற்கு பிரதிபலனாக இருளின் அந்தகாரத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டு அவரது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்படுகின்றனர். கொலோசெயர் 1:13 வசனம். 18 நூற்றாண்டு காலமாக இவர்கள் தீமையின் கொடுமைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் தமது ஜனத்தை பாதுகாக்கும்படி உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி மகிமையடைந்த நமது கர்த்தருக்கு வல்லமை குறைவு என்பது காரணம் அல்ல. ஏழையை உயிர்த்தெழுந்த பின் அவர் கூறியதாவது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:18 வசனம். ஒரு காரணத்திற்காகவே வல்லமையை உபயோகப்படுத்துவதில் தாமதம் ஏற்படுகிறது. பிதாவினுடைய திட்டத்தில் பாவத்துக்காக மேன்மையானதொரு பலி செலுத்தப்பட வேண்டிய ஏற்ற வேலை ஒன்று இருந்தது. அத்தோடு தேவராஜ்யம் நிறுவப்பட்டு பூமியை வல்லமையோடும் உன்னதமான மகிமையோடும் ஆளுகை செய்வதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் மற்றொரு ஏற்ற வேலை உண்டு. எனவே இவை இரண்டுக்கும் இடையே உள்ள காலம் கிறிஸ்துவோடு ராஜ்யத்தில் உள்ள சுதந்திரவாதிகள் ஆகும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை அடைப்பதற்கு தயார்படுத்துவதற்கும் போதுமான காலம் ஆகும். தீமையின் செல்வாக்கும் பாவிகளுடைய எதிர்ப்பும் ராஜ்ய வகுப்பின் அங்கத்தினரை சுத்தப்படுத்தவும் சோதிக்கவும் நிறைவேற்றவும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. தலைக்கு சம்பவித்ததைப் போலவே சரீரத்திற்கும் சம்பவிக்கும்படியாக பாடுகளினால் பூரணமாக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியை போல் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எபிரேயர் 5:8-9 வசனங்கள். ஆனால் நாமோ இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இருக்கிறோம். அத்தோடு தேவராஜ்யமும் நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமது கர்த்தர் நியமிக்கப்பட்ட ராஜாவானவர் தற்போது கிபி 1874 அக்டோபர் முதல் பிரசன்னமாக இருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் சாட்சியங்களின்படியே காதுள்ளவன் இதை கேட்கப்படவன். மேலும் அவரது ராஜாங்கத்தின் அலுவல்கள் கிபி 1878 ஏப்ரல் மாதம் முதல் முறைப்படியாக ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. தமது ஓமைகள் மற்றும் தீர்க்க தரிசனத்தின் மூலம் காண்பிக்கப்பட்டபடியே நமது கர்த்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் ராஜ்யத்தின் முதல் பணியானது தற்போது நடந்து வருகிறது. கிறிஸ்துவுக்கள் மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று அப்போஸ்தலர்கள் மூலமாய்
கர்த்தர் விலக்கி இருக்கிறார். அதோடு சபையின் உயிர்த்தெழுதலானது ஒரு கனப்பொழுதில் நடக்கும். தொகுதி 3 அத்தியாயம் 6 பார்க்கவும். அவரது ராஜ்யம் நமது ஆண்டவரோடும் அவரது சரீரமாக மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திரைக்குள் இருக்கும் பரிசுத்தவான்களோடும் 1878 அமைக்கப்பட்டு விட்டது. மேலும் அது முழுமை அடையும்படி இன்னும் யாவரும் சோதனைகள் மற்றும் முழுமையடையாத இன்னும் உயிருடன் இருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரத்தில் ஒன்று கூட்டி ஏற்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. இருப்பினும் உயிருடன் இருக்கும் அங்கத்தினர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் வரையில் ராஜ்யம் காத்திருப்பதற்கு பதிலாக ராஜ்யத்தின் பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டு விட்டன. திரைக்கு இப்புறத்தில் உயிருடன் இருப்பவர்கள் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவதற்காக சாத்தியம் பெற்றவர்களாக மறுரூபத்திற்கு முன்னமே ராஜ்யத்தின் பணிகளில் ஈடுபட ஆரம்பித்து விடுகின்றனர். மேலும் அவர்கள் மறைக்கும் போது நித்திரைக்குள் விழாமல் மறைத்த அந்த தன பொழுதிலேயே மறுரூபம் ஆக்கப்படு ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுவர். எழுதப்பட்டிருக்கிறபடியே கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இறைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவரோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பற்றுகிறது. வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 13 வசனம். 1914 அக்டோபர் புரசாதியாரின் காலத்தின் முடிவில் அரசியல், பொருளாதாரம் மற்றும் மதம் இன்னும் இந்த பொருளாத உலகத்தின் வல்லமை மற்றும் செல்வாக்கை பூரணமாக அழிவிற்கு கொண்டு வருவதற்கும் முன்னதாக தேவனுடைய ராஜ்யம் முதலில் நிறுவப்பட வேண்டும் எனும் வேதாகம குறிப்புகளுக்கு இவை யாவும் ஒத்து போகின்றன. இதற்கிசைவான வசனங்களை பார்ப்போம். 7வது எக்காலத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் சம்பவங்களை கூர்ந்து கவனிக்கும் போது இந்த ஒழுங்கு தெரிகிறது. 1, பூமியின் ராஜாவாக அதிகாரமானது நமது கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் அவரது ஆளுகை தொடங்குகிறது. 2, இதன் விளைவாக அந்த மகா நியாய தீர்ப்பின் உபதிரவம் உலகத்தின் மீது வருகிறது. தீர்க்க தரிசனமாக நமக்கு உரைக்கப்பட்டபடி அந்த ஆளுகையானது உபதிரவ காலத்திற்கு முன்னதாகவும் பரிசுத்தவான்களின் மற்றும் தீர்க்க தரிசிகளின் உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாகவும் ஆரம்பமாகும். ஆனால் அது 1000 காலம் மட்டும் நீண்ட நாட்களுக்கு நீடித்து எல்லா மனிதரும் ஞானம் தீர்க்கப்பட்டு தீரும் வரை, அதாவது கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு சன்மானம் அளித்து தங்களுடைய செல்வாக்கினால் கனப்படுத்தப்படுகிறவர்களை அழிக்கும் வரை தொடரும். இந்த குறிப்புகளை கீழ்கண்ட வசனங்களில் கவனிக்கவும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். பிதாவினால் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவரது கனமுள்ள பிரதிநிதியான குமாரனின் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது. ஆளுகை ஆரம்பமாகி விட்டதன் விளைவாக ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மறித்தோர் ஞான தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் தயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலர் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 17-18 வசனங்கள். அதே விதமாக நாம் வாசிக்கிறோம், பாபிலோனின் வீழ்ச்சிக்கு முன்னதாகவே தேவராஜ்யத்தின் ஆளுகை தொடங்கிவிடும். மேலும் தேவராஜ்யத்தின் நியாய தீர்ப்பின் விளைவாக பாபிலோன் விழும். பின்பு அவளிடம் இருக்கும் சிலர் அவளுடைய வீழ்ச்சிக்கு பின் கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சத்தையும் விடுதலையையும் பெற்றவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் கூறுவது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் தேசத்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா தேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 19 வசனம் மற்றும் 1-7 வசனங்கள். மாபெரும் சிலையின் மூலம் குறிப்பிட்ட புரசாதியாரின் அதிகாரம் குறித்து நேபுகாத்நேச்சரின் தரிசனத்தை தானியேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியினால் விளக்கினார். அந்த தரிசனம் காட்டியபடி ஒரு கல் அந்த சிலையின் பாதத்தின் மீது மோதுகிறது. இதன் விளைவுதான் புரசாதியாரின் ஆளுகை அடியோடு அழிக்கப்படுதல். மேலும் அதன் பிறகு இந்த முழு பூமியையும் நிரப்பும் மட்டும் கல் விரிவடைகிறது. கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கம் காட்டுவது என்னவெனில், தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்பட்டு முழுமையாக அதிகாரம் பெற்றதன் விளைவால் உலக அரசாங்கங்கள் அழிக்கப்படும். தானியேலினுடைய சாட்சியம் கீழ்கண்டமாக இருக்கிறது. அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே
சிலையின் பாதத்திற்கு ஒப்பிடப்பட்ட கடைசி புரஞ்சாதியாரின் அதிகாரம். பரலோகத்தில் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். உலகத்தால் ஒரு ராஜாங்கம் என்று அறிந்து கொள்ளப்படாத ஒன்று சுவிசேஷ யுகம் முழுவதிலும் தற்போது பிரதிநிதித்துவப்படுத்தும். அந்த ராஜ்யம் சிலையின் பிரதிபலித்தது போன்ற மாற்றம் அடையும். புறஜாதியாரின் ராஜாங்கத்தை போல இல்லாமல் வேறு சினத்திற்கு விடப்படுவதில்லை. சிலையின் அதிகாரம் ஒருவரிடத்திலிருந்து வேறொருவருக்கு மாற்றப்படுவது போல், ஆனால் அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். தானியேல் 2:44. தம்முடைய ராஜ்யம் நிறுவப்படும் நேரத்திலும் புறஜாதியாரின் அரசாங்கங்கள் தூக்கி எறியப்படும் போதும் ஜெயம் கொண்ட சபையானது நம்முடன் இருக்கும் என்றும், அந்த பணியில் சபையும் பங்கு பெறும் என்றும் தம்முடைய உண்மையுள்ளவர்களுக்கு நமது கர்த்தர் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவரது சொந்த வார்த்தைகளான, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 2:26-27, 149:9, 8:9 ஒப்பிடவும். நமது கர்த்தராலும் அவரது மகிமையடைந்த பரிசுத்தவான்களாலும் திரைக்கு பின்னால் அந்த உன்னதமான பணியின் எந்த பகுதி எவ்விதத்தில் கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உண்மையில் தீர்மானிப்பதற்கு நம்மால் முடியாமல் போகலாம். ஆனால் திரையின் இப்புறம் முடிவுக்கு வராத ஓட்டமும் சேவையும் கொண்டே அதே ராஜதீக வகுப்பாருக்கு கொடுக்கப்பட்ட பணியில் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் என்று நிச்சயமாக கூற முடியும். அறுவரை பணிகள், ஒன்று ஜீவித்துக் கொண்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவரை கூட்டி சேர்த்தல், இரண்டு ராஜ்யம் நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உங்கள் தேவன் ஆளுகை செய்கிறார் என்று சீயோனுக்கு சொல்லுதல், மற்றும் மூன்று நமது தேவனின் கோபாக்கினையில் நாளை அறிவிப்பது. இதனை தொடர்ந்து வரும் பூமிக்குரிய அரசாங்கத்தை நிறுவுதல் என் தலைப்பின் கீழ் வருபவற்றை 868 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.